வணக்கம். ஸ்ரீ ஆண்டகலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியேறும். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா குரு சுண்ணம் செய்முறை தான். அது வந்து குரு ஜெயினர் விட்டு அரைத்து இப்போ வந்து நல்லா ஊதிட்டு இருக்கோம். இந்த குரு சுண்ணத்தை வைத்து லிங்கத்தை குருவாக பண்ண போகிறோம். அந்த லிங்க குரு பல விதமான நோய்களையும் சரி பண்ணோம், வாதத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு முறை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரமாக வந்து இதை நம்ம நல்லா ஊதிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு குரு சுண்ணம் வந்து நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நல்லா ஊதி இருக்கும். இந்த குரு சுண்ணத்தை வைத்து நம்ம லிங்கத்தை குருவாக பண்ணி நம்ம வைத்தியம் வாதம்னு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா துருசு தான், துருசை வந்து குருவாக மாற்றியிருக்கோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கோரக்கர் பெருமானுடைய முறை தான். குரு ஜெயநீர் விட்டு அரைத்து 1000 வெரைட்டியில் வந்து புடம் போட சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம புடத்துக்கு பதிலாக நல்லா ஊதி எடுக்கிறப்பவே இது வந்து நமக்கு நல்ல ஒரு சுண்ணமாக மாறும். இது லிங்கத்தை குருவாக செய்வதற்கு பயன்படும். தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா லிங்க குரு செய்முறை அப்படின்ட்டு அந்த கோரக்கர் சித்தருடைய நூலில் இருக்கும். தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்கு. இது வந்து கையில் வந்து தொடவே முடியாது, அந்தளவுக்கு வந்து காரத்தன்மையில் இருக்கும். தொட்டோடனே கையில் வந்து பயங்கரமான ஒரு வலியை ஏற்படுத்தும். எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஆசிட் தோடுற அளவுக்கு இது வந்து ஒரு வீரியத்தன்மையாக இருக்கக்கூடிய சுண்ணமாக இருக்கும். இது வந்து மஞ்சளுக்கு வந்து செவக்காது, ஆனால் மிகவும் காரத்தன்மை உடையதாகவும் வீரியமானதாகவும் இது வந்து இருக்கும். இது மொத்தமாக அரைச்செடுத்தப்போ நமக்கு சிமெண்ட் கலரில் தான் இந்த சுண்ணம் வந்து கிடைக்கும். இந்த சுண்ணம் வந்து மஞ்சளுக்கு சிவக்கக்கூடாதுன்னு தான் அந்த புக்லேயும் வந்து சொல்லியிருக்கோம். இது மஞ்சளுக்கு சிவக்காது, நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். கையில் பிடிக்கிறப்பவே நமக்கு வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். இது வந்து சுத்தமாகவே மஞ்சளுக்கு வந்து சிவக்காது.
மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சொன்ன எவ்வளோ நம்ம எடை வைக்கணுமோ அந்த எடை குறையாமையே நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி குரு ஜெயநீர் எல்லாமே வந்து வீடியோவாக பதிவிட்டுருக்கோம், தேவைப்படுறவங்க அந்த பதிவு பார்த்துக்குங்க. மேலும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.